நின்று கொண்டிருந்த காரின் மீது திடீரென வந்து மோதிய ஆம்னி வேன். மோதிய வேகத்தில் உள்ளே மாட்டிக்கொண்டவர்களின் நிலைமை என்ன? பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளால் பரபரப்ப. கோவை அருள்மிகு தண்டு மாரியம்மன் கோவில் முன்னாடி நின்னுகிட்டு இருந்த ஒரு கார் மேல ஆம்னி வேன் ஒண்ணு வந்து ரொம்ப வேகமா பட்டார்னு மோதி இருக்கு. கோவை அவிநாசி சாலை மேம்பாலம் கீழே இருக்கிற அருள்மிகு தண்டு மாரியம்மன் கோவில் முன்னாடி கேரள வாகன பதிவெண் கொண்ட மாருதி ஸ்விஃப்ட் கார் ஒண்ணு கடந்த 13ஆம் தேதி நிறுத்தப்பட்டிருந்திருக்கு. அப்போ வேகமா வந்த ஆம்னி வேன் ஒண்ணு இந்த கார் மேல மோதி இருக்கு. அதுவும் பட்டு பயங்கரமா மோதி இருக்கு. இதுல ஆம்னி வேனோட முன்புறம் முற்றிலுமா சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த விபத்தை பார்த்த பக்கத்துல இருந்தவங்க பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க. ஆம்னி வேனுக்குள்ள சிக்கி இருந்தவங்களை மீட்கும் பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. சிறிது நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த கார்ல இருந்த கணவன் மனைவிய சின்ன சின்ன காயங்களோட மீட்டிருக்காங்க. நல்ல வேளை இந்த விபத்துல யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படல. போ இந்த விபத்து பத்தின சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மனச பதற வச்சிருக்கு. சபீனா அவர்களுக்கு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சால்வை அறிவித்து அவர் திருச்சலை பாராட்டி கேடை நன்றி அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். மண் சரிவுல சிக்கனவங்களுக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைத்த செவிலியருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சு கௌரவப்படுத்தி இருக்காரு அமைச்சர் மா சுப்பிரமணியன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியை சேர்ந்தவங்க செவிலியர் சபீனா. இவங்க தனியார் மருத்துவ தன்னார்வ அமைப்புல செவிலியரா பணியாற்றிட்டு வராங்க. இந்த நிலையிலதான் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வயநாடு பகுதியில சில நாட்களுக்கு முன்னாடி மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. இதுல இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டாங்க. காயங்களோட மீட்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவிகளும் முகாம்கள் அவங்க தங்க வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருது. ஜூலை 30 அப்போ மண் சரிவு ஏற்பட்ட நிலையில மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டவங்களுக்கு உதவிகளை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்திருக்கு. மண் சரிவு ஏற்பட்டதால பாதைகள் முடங்கியதால மண் சரிவுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையிலதான் மருத்துவ உதவிகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தன்னுடைய உயிரையே பணயம் வச்சு ஜிப்லைன்ல போயிட்டு மருத்துவ உதவிகளை வழங்கியிருந்திருக்காங்க செவிலியர் சபீனா. பேரிடர் மீட்பு குழுவினர் ராணுவத்தினர் உதவியோட இவங்க ஜிப்லைன்ல போயிட்டு 35க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ உதவிகளை வழங்கியிருந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சு கௌரவப்படுத்தி இருக்காங்க. தன்னை கௌரவப்படுத்தின அமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தன்னுடைய